அட்டாக் வருதில்ல அதோடய சிம்டம்ஸ் எல்லாம் என்னங்க நம்ம பேச போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நெஞ்சு வலி, செஸ்ட் பெயின் சொல்லுவோம். அது ஹார்ட்டு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறதுனால வர சிம்டம்ஸ் பேர் ஆஞ்சைனான்னு சொல்லுவோம் நாங்கள். அதனால் லெஃப்ட் சைட் வலிக்கும், அமுக்குற மாதிரி இருக்கும், எரிச்சலாக இருக்கும், நடந்தால் வலி வரும், நின்னால் சரியாக போகும். கண்டிப்பாக நீங்கள் மருத்துவரையும் அணுக வேண்டும். அடுத்த சிம்டம் மூச்சு வாங்குறது, நடந்தால் மூச்சு வாங்குது, நின்னால் சரியாக போகுது. இதுக்கு முன்னாடி எனக்கு அப்படி இல்லை, இப்போ தான் புதுசாக அந்த மாதிரி இருக்குன்னா அதுக்கு முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கணும். நீங்கள் பர்டிகுலர்லி நைட் தூங்குறப்ப மூச்சு வாங்குறது, நைட்டு தூங்கிட்டு இருப்பீங்க, 11 மணிக்கு மூச்சு வாங்கி எந்திரிச்சு உட்காந்துக்குவீங்க, இல்லை படுத்தவே மூச்சு வாங்கும். பிஎன்டி ஆர்த்தோப்னியா நாங்கள் மெடிக்கல் டெர்மினாலஜியில் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மூச்சு தரல தான் உடனே நீங்கள் மருத்துவரை கண்டிப்பாக அணுக வேண்டும். அடுத்தது கால் வீக்கம், வயிறு வீக்கம், கண்டிப்பாக புதுசாக எந்த வந்த சந்தர்ப்பமும் கண்டிப்பாக டாக்டரை நீங்கள் அணுக வேண்டும். அடுத்தது வேர்வை, நமக்கே தெரியாது திடீர்னு வேர்வை ஒரு 5 நிமிஷம் சரியாக போகும். அது சாதாரண பேனிக் அட்டாக்ஸ்னாலையும் வரலாம், ஹார்ட் அட்டாக்லையும் வரலாம். நமக்கு ஏதாச்சும் மயக்கம், நடந்தால் மயக்கம் வருது, நடந்தால் கண் இருட்டாகிறது, இந்த எல்லா சிம்டமும் ஒரு ஹார்ட்டு போகிற ரத்தோட்டம் கம்மியானாலும் வர்றது ஒரு சிம்டமாக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதய அட்டாக்கான அறிகுறிகளை முன்கூட்டியே நீங்கள் தெரிந்து கொண்டு மருத்துவரை அணுகினால் அட்டாக்னால் வரும் ஆபத்தை குறைக்கலாம், தவிர்க்கலாம். நன்றி.